மன்னவனூர் மகாமுனி, காளியாத்தா, மாரியம்மா, வாங்கலம்மா, துர்காதேவி, மகாவிஷ்ணு, அப்புறம் பெருமாள், சிவன், சரஸ்வதி, லக்ஷ்மி, பிள்ளையாரப்பா. ஐயோ, அவங்க கொஞ்சப்பாங்களோ, அவங்களும் சேர்த்துப்போம். அல்லா, ஜீசஸ், எல்லாரும் என்னை காப்பாத்துங்க. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இந்த வீட்டுல எனக்கு சிரிக்க கூட உரிமை இல்லையா? அடடா, தெரியுமே, அத வண்டி சூடாய் ஓட ஆரம்பிச்சிருமே. நான் எங்கேயும் போகல, சும்மாதான் நடக்கிறேன். போதுமா? இந்த நேரத்துல நீ சும்மா நடக்கணும்னா ஒண்ணு, நீ அளவுக்கு மீறி சாப்பிட்டுருக்கணும், இல்ல மூளையில ஏதாவது. ஆமா, நான் பைத்தியம்தான். சார் நல்லா இருக்கீங்கல்ல, போய் பேசாம படுத்து தூங்குங்க. வாய கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க குடும்ப விஷயத்துல நான் எப்படி தலையிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி என் விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். மேடத்துக்கு இன்னும் கோவம் போல போல இருக்கு, இன்னும் ரொம்ப கோவமா இருக்காங்க. இதெல்லாம் பழகிடுச்சு விடு. இது மட்டும் சொல்லு, இந்த நேரத்துல நீ குட்டி போட்ட பொண்ணை மாதிரி சுத்திட்டு இருக்கிய, எனக்கு எப்படி தூக்கம் வரும்? இதான் உங்க பிரச்சனையா? சரி, நான் சத்தம் வராம நடக்கிறேன், போதுமா? சத்தம் வர்றதுக்காக எல்லாம் இல்ல, நீ எதுக்கு நடக்கிற? அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அது சொல்லு. ஓ, நான் நடக்கிறதுக்கு கூட சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நடக்கணும்ல. அம்மா தாய், உனக்கு வேணும்னா இந்த வீடு முழுக்க அடி பிரதட்சணை பண்ணி யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கிய, அதுக்கு காரணத்தை சொல்லுன்னு கேக்குறேன். நான் ஒண்ணும் பூனைலாம் இல்ல. சரிம்மா, நீ சிங்கம், புலி, சிறுத்தை, நான் ஒத்துக்கிறேன். இப்ப விஷயத்துக்கு வா. தூக்கம் வரல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படி தெரியலையே, முன்னாடி எல்லாம் தூக்கம் வராததுக்கு இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே. Something is wrong. போலீஸ்காரர் புத்தி எங்க போகுதுன்னு பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஆமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இந்த நேரத்துல வேற என்ன வேலை வச்சுக்க முடியும்? வேலை இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணுங்க. அதான் சத்யாக்கா வந்துட்டாங்களே, அவங்க கிட்ட போய் பேசுங்க, போங்க. எங்க இருந்தாலும் புத்தி அங்கேயே போகுமே. அப்படி இருந்தாலும் இந்த நேரத்துல போய் பேச முடியும்? ஆமா, ஐயா அப்படி அங்க போனதே இல்ல. பாரு, போயிருக்கேன், ஆனா கரெக்டான நேரத்துல போயிருக்கேன், இந்த நேரத்துல எல்லாம் போனது இல்ல. எனக்கு என்னோட லிமிட் தெரியும். இத்தனை நாள் இல்லாட்டி என்ன, இப்ப போய் பழகிக்க வேண்டியதானே? என்ன துரத்தி விடுறதுல குறியா இருக்க? நான் இல்லன்னா உனக்கு வசதியா இருக்குமா? நீங்க இருந்தா அண்ணா இல்லாட்டி அண்ணா. அதானே பாத்த, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன பம்பு கிழக்குறீங்க? நானே டென்ஷன்ல இருக்கேன். அப்படி வா வழிக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பத்தாததுக்கு எல்லா கடவுளையும் கம்பெனிக்கு வச்சுக்கிட்டேன். அப்போ எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டீங்களா? ஓ, ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி கதவு தட்டணும் தெரியாதா? என்னது, கதவு தட்டணுமா? ஏன் ரூம்குள்ள வரதுக்கு நான் கதவு தட்டணுமா? ஹலோ, இது ஒன்னும் உங்க ரூம் மட்டும் கிடையாது, என் கூட நீங்க ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. நான் ஒரு பொம்பளை, இந்த ரூம்ல தனியா இருக்கேன், வரும்போது கதவை தட்டிட்டு வரணும். கஷ்டமா இருந்தா ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணி விக்ரம் சார் வரார் பராக் பராக்னு சொல்ல வைக்கணும். சும்மா பராக் பார்த்துட்டு உள்ள வரக்கூடாது. என்ன சொன்ன? பராக் பராக். அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஏதோ பொம்பளைன்னு சொன்னீங்க. சரி, பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி ஞாபகப்படுத்து. நீ வரிசை கட்டி எல்லா கடவுளையும் கும்பிட்டு இருந்த, அந்த நேரத்துல நான் கதவு தட்டிருந்தா டிஸ்டர்ப் ஆயிருப்பேல. அப்போ ஒரு ரிசல்ட் ஏதாவது ஆச்சுன்னா அப்ப நான் தானே மாட்டினேன். அன்னைக்கு மட்டும் நீங்க கதவு தட்டாம வந்திருந்தா ஆல் ஓவர் இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருப்பேன்னு சொல்வேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? எல்லா கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறத விட உன் திறமை மேல நீ நம்பிக்கை வை, அப்போ ரிசல்ட் நல்லதா வரும். எக்ஸாம் ரிசல்ட்னாலே டென்ஷன் தான், அதுவும் எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், ராத்திரி எல்லாம் தூக்கமே வராது. ஆனா அப்பா என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு தெரியுமா? என்ன உட்கார வச்சு ஆழமா மூச்சு இழுத்து விட சொல்லுவாரு. ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா, நீ வேணா பாரு, நீ தான் ஃபர்ஸ்ட் வர போற, எல்லாரும் உன்ன கொண்டாட போறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ சமாதானம் ஆகாம நான் அவர்கிட்ட விரல தொட்டு பாக்கலாம்னு சொல்லுவேன். விரல் தொட்டு பாக்குறது அப்படின்னா?